அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய டியூன்ஸ் டெக் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து மொபைல் ஃபோனுக்கும் மிரர்லெஸ் கேமராவுக்கும் ஆக்ஷன் கேமராவுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரிமோட் கண்ட்ரோலோட கூடிய ஒரு ட்ரைபாடு. ஸோ நான் ஏற்கனவே போன என்னுடைய வீடியோ ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி ஜிவி ஒன் பண்ணியிருக்கிறேன். அந்த சோனி ஜிவி ஒன் பார்க்காதவங்க லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அந்த கேமராக்காக ஒரு ட்ரைபாட் வந்து சோனிலேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பேக்கேஜாக வருது, நான் அதை நான் வாங்கலை. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த ட்ரைபாடை வாங்குறதுக்காக தான் வாங்கினேன். இந்த ட்ரைபாட் நான் ஏன் வாங்கினேன் அதை வாங்காமல் அப்படிங்கிறதான ரீசன்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பார்ப்போம். வழக்கம் போல் ஒரு முன்னோட்டம் ஒன்று பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா முக்கியமான அம்சங்கள்னு சொல்லக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ் அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் மவுண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கடைசியாக இதனுடைய விலை விவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ராடக்டோட பேர் வந்து யுலான்சி MT-40. ஸோ இது வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து மொபைல் ஃபோனுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த ரிமோட் கண்ட்ரோல் வித் ட்ரைபாடை வந்து குட்டி கேமராவுக்கும் மிரர்லெஸ் கேமரா ஆக்ஷன் கேமரா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு என்னோட டிசைன் இருக்குது. இது ஒரு ப்ளூடூத் ஃபங்க்ஷனால் இயக்கக்கூடியது. வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இந்த யுலான்சியோட MT-40ங்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெலிசின்னோட கேமரா சக்ஷன் கப் பிராக்கெட். இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தரேன். இதுதான் அந்த பாக்ஸு, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இது வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் அழகாக பேக் பண்ணி நல்லா நீட்டாக ரேப் பண்ணி வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நம்ம வந்து இதை வந்து இது அன்பாக்ஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னாக்கா டாப்பில் என்ன போட்டிருக்காங்கனாக்கா அந்த ட்ரைபாடையும் அதோட அந்த ரிமோட் கண்ட்ரோலையும் பிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கண்ட்ரோலு எக்ஸ்டெண்டு லைட் வெயிட்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரைபாடு பிக்சர் போட்டு அதுக்கு மேலே அந்த ரிமோட் கண்ட்ரோலும் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரைபாடோட அந்த இது எக்ஸ்டென்ஷன் காமிச்சிருக்காங்க. அதில் வந்து கேமரா மவுண்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. அதோட இந்த ரிமோட் கண்ட்ரோல் அதுலேருந்து தனியாக அப்படி பிரித்து போட்டு காமிச்சு இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு காமிக்கிறாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாக் எடுக்கும்போது. ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஃபோன் மாடலில் பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ஃபோன் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இதில் பாக்ஸிங் வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. யுலான்சி MT-40 அப்படின்னு போட்டிருக்க ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மேனுவல் அப்புறம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இதுதான் அந்த ட்ரைபாடு, நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு, உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம், இப்போ தண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் கன்வீனியன்ட், ரொம்ப கன்வீனியன்ட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்போ தள்ளி நின்றுட்டு உங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது இதை இப்போ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் இதெல்லாம் பண்ண முடியும், வீடியோ எடுக்கலாம், அதே மாதிரி ஃபோட்டோவும் எடுக்கலாம் அதில். ஸோ இதை இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் அவ்வளோதான், இப்படி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அது மேக்னெட் இருக்கிறதுனால ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று வந்திருக்கு. அப்புறம் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து சார்ஜிங் கேபிள். இது வந்து ஏன்னா பேட்டரி வந்து நம்ம போட தேவையில்லை, இதுலேயே பேட்டரி வந்து இன்பில்ட்டு லித்தியம் அயன் பேட்டரின்னு நினைக்கிறேன். அந்த பேட்டரி வந்து இன்பில்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு இதில் வந்து ஒரு கேபிள் இருக்குது. இது வந்து சார்ஜிங் கேபிள், இங்கே இருக்க அந்த சார்ஜிங் பண்ணுற இந்த பாருங்க தெரியுதா உங்களுக்கு. இதில் தான் அந்த கேபிள் நம்ம யூஸ் பண்ணி யூஎஸ்பி கேபிள் இருக்குது, இதை சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த ரிமோட்டை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி டாங்கிள் கொடுத்துருக்குறாங்க, மைக்ரோ யூஎஸ்பி. இதுதான் இந்த ட்ரைபாடு, ஆக்சுவலாக இதுதான் ட்ரைபாடு.
அது ரிமோட் கண்ட்ரோல், இது ட்ரைபாடு. இந்த ட்ரைபாடை வந்து பார்த்தீங்கனாக்கா இப்படி விரித்து நம்ம கீழே வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன வந்திருக்குன்னா, இந்த ஒரு ட்ரைபாடு வந்திருக்கு, இந்த ரிமோட் கண்ட்ரோல் செட் வந்திருக்கு, ஒரு சார்ஜர், ஒரு யூஎஸ்பி டாங்கிள், அது யூஎஸ்பி ரிசீவர்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஸோ இவ்வளோ தாங்க வந்திருக்கிறது இப்போ நமக்கு. ஸோ இது எப்படி நம்ம போடுறதுனாக்க, இந்த பாருங்கள், இதை எடுத்து கீழே இது நம்ம மவுண்ட் பண்ணிடணும். இந்த கீழே ஸ்க்ரூ இருக்குது, தெரியுதுங்களா? பார்த்தா தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம இதை மவுண்ட் பண்ணிட முடியும். அவ்வளோதான். ஸோ இது இப்போ நம்ம பிரித்து வச்சுக்கலாம் அப்படி. இதுதான் என்னுடைய இது. ஸோ நான் இது இப்படி கையில் இப்போ பிளாக் பண்ணுறீங்கனாக்க, இதை நம்ம இப்படி மடக்கிட்டு இப்படி நீங்கள் கையில் பிடிச்சிக்கலாம். ஓகே, கையில் பிடிச்சி நீங்கள் அப்படியே பிளாக் பண்ணிட்டே போகலாம். அவ்வளோதான். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது ஏன் வந்து சோனி பிடி 2BT ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது ப்ளூடூத்தோடது, அதை வாங்காமல் நான் ஏன் இதை வாங்கினேன் அப்படிங்க, அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, அதில் வந்து ரிமோட் இருக்கும். அந்த மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து அது வேறு மெத்தடில் வந்து பிரித்து வைக்கிற மாதிரி இருக்கும், லெக் இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்மால் ட்ரைபாட், இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இந்த ரிமோட்டை வந்து நீங்கள் தனியாக அதில் இருந்து எடுக்க முடியாது, இது மாதிரி எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணணும்னா நீங்கள் அதை கையில் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ரெக்கார்டோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை ஜூம் பண்ணுறதோ இருந்தாலும் கையில் பிடிச்சிட்ருக்கணும். நீங்கள் தள்ளி போய் நின்றுக்கிட்டு அதை செய்ய முடியாது. பட் இதில் அதை செய்ய முடியும், அந்த கன்வென்ட் இருக்குது. அது ஒன்று மெயின் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ட்ரைபாடு வந்து எக்ஸ்டெண்டபிள் கிடையாது. ஸோ இது என்ன எக்ஸ்டெண்டபிள் கிடையாதுன்னு சொல்லணுன்னாக்கா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எவ்வளோ தூரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், ரெண்டு, அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 1 feet நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. இந்த ஒரு அடி எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த இது மெயினாக ஏன் ZV1 நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாக்க, அதில் 24mm நம்ம கையில் பிடிச்சி பிளாக் பண்ணும்போது அது ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்குது, டைட் ஷாட்டாக இருக்குது. ஸோ அது ரொம்ப க்ளோஸாக டைட்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும், அந்த கேமராவோட பொசிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து கையிலேருந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். அப்போ உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் இருக்குது, அதேமாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபுல்லாக ஓரளவு கவர் ஆகும். ஸோ அந்த ஒரு கன்வீனியன்ட் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரைபாடை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து யுலான்சி வந்து மெயினாக வந்து மொபைல் ஃபோனுக்காக டிசைன் பண்ணது தான். பட் இந்த ZV1 வெயிட்டை இது தாங்கும் தாராளமாக, பிரச்சனை இல்லை. நிறையா பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் ரிவ்யூ பார்த்து தான் இதை நான் வாங்கினேன். ஸோ இதுதான் ரீசன். ஸோ இது பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போ என்னோடய ZV1 வந்து போன வாரம் நான் உங்களுக்கு வந்து இதனுடைய ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த 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 கேமராவில் தான் இப்போ நான் அதை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இந்த கேமராட குவாலிட்டி, அதனுடைய திறமை எப்படி இருக்குன்ட்டு. குவாலிட்டி நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சு நம்ம பாட்டு பிளாக் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஒரு கன்வீனியன்ட் தான், அதுக்காக தான் வாங்கினேன். இப்போ தேவையில்லைனாக்க நம்ம இது வந்து பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ஷன் உள்ளே மடக்கிடலாம். இதையும் தனியாக குவாலிட்டி எடுத்தான், ரொம்ப கன்வீனியன்ட்டு. அவ்வளோதான், இதை தூக்கி பேக்கில் போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸி, வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்டும் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதோட முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ், முக்கிய அம்சங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து 3-leg ட்ரைபாடு. இந்த பாட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரப்பர் பேடு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பரி ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு ரப்பர் பேடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவபிள் ரிமோட்டு, இப்படி எடுத்துடலாம். ஸோ திருப்பி வேணால் அப்படி விட்டுறலாம், அடுப்பு பிடிச்சிக்கும். ஸோ இந்த பால் ஹெட் வந்து ரொட்டேட்டபிள், அதாவது எப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக, அதுக்கு வந்து இது கொடுத்துருக்கணும், அது கொடுத்துருக்காங்களான்னு தெரில, பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதை வந்து இப்படி லூஸ் பண்ணலாம், கொஞ்சம் இப்படி மேலே இருந்தது, அவ்வளோதான். ஆனால் இது பேக் சைடில், இதுக்கு பேக் சைடில் போகாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மடங்கும், அது ஒன்று தான் அதில் இருக்குது. பட் சோனியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே பேக் சைட்லேயும் போகும், ஃப்ரண்ட்லேயும் வரும், ரொட்டேட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் இப்படி ரொட்டேட்லாம் பண்ண முடியாது. ஸோ அது இன்கன்வீனியன்ட் இருக்குது, பட் ஸ்டில் இது பெட்டராக எனக்கு தோணுது. நம்ம என்ன ரொட்டேட் பண்ணி என்ன செய்ய போகிறோம், ஸோ அது இப்படி ரொட்டேட் பண்ண நம்ம மேனுவலாக ரொட்டேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதில் வந்து இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் அது தேவையில்லை. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 5 sections சொல்கிறாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, எஸ் 5 section டெலிஸ்கோப்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து 33mm, இந்த ஹைட் வந்து 33mm. இப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணாக்க, இது எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வச்சாக்க தெரியுதா, இது வந்து 53cm சொல்கிறாங்க. இந்த ஹைட்டு இது வரைக்கும் 33, இது வரைக்கும் 53cm, இதனுடைய டைமென்ஷன்.
அப்புறம் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலோட ரேஞ்ச் வந்து 20 meter டிஸ்டன்ஸ் வரைக்கும் வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதனுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 1/4 inch அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்களுடைய ட்ரைபாட் மவுண்ட் மாதிரியே தான். இந்த ரிமோட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ரிமோட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ரிமோட்டில் பாருங்கள், ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆன்னு பாருங்கள், இந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, சர்ச் பண்ணுது. பேர் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் வந்து சர்ச் பண்ணுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட் எரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆஃப், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் பண்ணாது. நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ மட்டும் இது ஆன் பண்ணால் போதும். ஆன் பண்ணிங்கன்னா பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும், எந்த கேமரா நீங்கள் ஆல்ரெடி பேர் பண்ணிச்சுனோ அதோட பேர் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து இதனுடைய ஃபங்க்ஷனு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த கேமரா பட்டன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா மோடு. ஸோ அந்த கேமரா சிம்பிள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து வீடியோ எடுக்குது, இந்த ரெட் பட்டன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. இதில் வந்து C1 சொல்லிட்டு ஒரு கஸ்டம் பட்டன் ஏதாச்சும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம் அதுக்காக. பட் அதை நான் செக் பண்ணால் தெரியும் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு. C1ங்கிறது நார்மலாக வந்து ஒரு கஸ்டம் பட்டன் நம்ம இதில் அசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ராக்கர்ஸ், அதாவது ஜூம் இன் அண்ட் அவுட்டுக்கு ராக்கர் சுவிட்ச் இதில் இருக்குது. நீங்கள் டி மேலே அழுத்திங்கனாக்கா ஜூம் பண்ணுறது, இது கீழே அழுத்திங்கனாக்கா ஜூம் அவுட் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த இதுக்காண்டி ஃபங்க்ஷனுக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா டியூரபிள் அலுமினியம் மெட்டீரியல்னு போட்டிருக்காங்க. ஓகே தான், நல்லா தான் இருக்குது மெட்டீரியல், நல்லா இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டாங்கிள் ரிசீவர் எதுக்காக கொடுத்துருக்கீங்கன்னாக்கா எல்லா கேமராலையும் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் இருக்காது. சில கேமராவில் ப்ளூடூத் இருக்காது, ஈவன் சில மொபைலில் ப்ளூடூத் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இது ரிசீவர்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து அந்த மைக்ரோ யூஎஸ்பி இருக்கக்கூடிய கேமரா இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் நம்ம இதை இன்சர்ட் பண்ணிட்டோம்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக இதோட பேராகி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை நாம் ஸ்டார்ட் பண்ணோன்னே இது ரிசீவ் பண்ணும், என்னென்ன சிக்னல் கொடுக்குறோமோ இதை ரிசீவ் பண்ணி கேமராவுக்கு சிக்னல் கொடுத்துரும். ஸோ கேமரா ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ப்ளூடூத் இல்லாத கேமராவில் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற டாங்கிள் தான் இது. இது ரொம்ப யூஸ்ஃபுல். சோனி ZV1 வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இருக்குது ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு இதை யூஸ் பண்ண தேவையில்லை, அதுக்கு நேரடியாக நம்ம வந்து இதை பேர் பண்ணலாம். அந்த கேமராவோட பேர் பண்ணிட்டோம்னாக்கா டைரெக்டாக இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, இது எங்கே தேவை இருக்கோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு கோப்ரோ Hero 9 இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணி எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன். ஒரு சாம்பிளுக்கு எப்படின்னு பார்க்கலாம். எப்படி நீங்கள் வந்து இது இப்படி கையில் வச்சுக்கனாலும் இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இப்படி பேசிட்டே போகலாம். ஸோ இது இப்போ நான் வந்து கையை நான் மடக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இப்போ ஃபுல்லாக நீட் நினைக்கா ஆக்சுவலாக இதை ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடும். ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் என் கை மட்டும் தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து இப்போ நீட்டெலாம் பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா பாருங்கள். உங்கள் கிட்ட வச்சுருக்கிறேன் நான், பின்னாடி தள்ளியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக நிறைய பேக்ரவுண்டு எல்லாமே கவர் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நம்ம பிளாக் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸ்அப்பில் இப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் அந்த சோனியோட வச்சுருந்தீங்கனாக்கா இவ்வளோ தான் இருக்கும், இப்படி தான் வச்சுருக்க முடியும். இவ்வளோ கிட்ட தான் வச்சுருக்கணும், இப்படி வச்சுருப்பீங்க, அவ்வளோதான் போகும், இதுக்கு மேலே போகாது. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஃபீட்டுக்கு வந்து தள்ளி போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த 24mm அந்த வைட் ஆங்கிளோடைய அந்த பிரச்சனை இருக்காது, ரொம்ப டைட்டாக இருக்காது. ஷார்ட்டு இன்னும் கொஞ்சம் பொசிஷன் வந்து தள்ளி இருக்கும். அதுக்காக வேண்டி இந்த ட்ரைபாடை வந்து ரிமோட் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால இதை செலக்ட் பண்ணி வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ இப்படி தான் இருக்கும். இப்படி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்க போய் எங்கேனாச்சும் போய் தள்ளி நின்று நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் இந்த இதை வந்து நேராக அப்படி வச்சுட்டு இப்போ போய் நீங்கள் தள்ளி நின்று ஷூட் பண்ணலாம். இப்போ தள்ளி போய் நிற்கும்போது இதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் அந்த ரிமோட்டை கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் போய்ட்டு கையில் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போய் தள்ளி நின்று நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்கலாம் எடுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் எடுக்கலாம். திருப்பி வந்து நீங்கள் வந்து இதை வச்சிட்டோம்னா அப்படி நின்றுக்கும். திருப்பி இதை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே பேக்கில், இந்த லெங்க் ஒன்றும் பெரிய லெங்க்து கிடையாது, அப்படியே பேக்கில் வச்சுக்கலாம். இல்லைனாக்கா இதை மட்டும் கழட்டிட்டு இதை ரெண்டையும் சேர்த்து அப்படி பேக்கில் போட்டுட்டு போயிடலாம். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. நான் ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் கேமரா வச்சு காமிச்சேன். நீங்கள் இந்த சோனி ZV1 இல்லை ஆல்ஃபா 6000 சீரீஸில் வர 6400, 6500, 6600 கேமரா, ஏபிஎஸ்சி பாடி கேமரா, அது கூட இதில் ஃபிக்ஸ் பண்ணி தாங்கலாம், அது ஒன்றும் பெரிய வெயிட் கிடையாது. ஸோ அதை கூட இதை ஹோல்ட் பண்ணும், அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு, பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ வந்து நான் என்னுடைய சோனி ZV1 கேமரா எடுத்து வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் அந்த ZV1 தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதை வந்து நான் எடுத்துகிட்டு என்னுடைய மொபைல் ஃபோனில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இது பேர் பண்ணி காமிக்கிறதா மட்டும் நான் வந்து மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கிறது மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணது. ஸோ இந்த பிறகு இவ்வளோ நேரம் நான் எடுத்துகிட்டு இந்த சோனி ZV1 தான். ஸோ இதை நான் வந்து என்னுடைய இதிலேருந்து எடுத்துட்டேங்க. இப்ப
இப்போ வந்து இந்த சோனி Z1 கேமராவை என்னோட ட்ரைபாய்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த MT-40 ரிமோட் ட்ரைபாட் இருக்கு இல்லையா, அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறீங்க. இப்போ இதை இப்படி திருப்பி வச்சு பார்த்தாக்க இது வந்து இது பேக் சைட் வியூ. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து இதை பேர் பண்ணணும். ஸோ எப்படி பேர் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது இல்லாமலே இந்த ரிமோட் இருக்கு இல்லையா, இந்த ரிமோட்டை வச்சு நம்ம பேர் பண்ணி பார்ப்போம், பேர் ஆகாதான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம செட்டிங்ஸ் மாற்றணும். ஸோ அதில் என்ன செட்டிங்ஸ் மாற்றணுங்கிறத இப்போ நீங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். நெட்ஒர்க் போங்க. நெட்ஒர்க் பேஜில் பேஜ் 1 of 2 இருக்குது. அடுத்தது பேஜ் 2 of 2 போனீங்கன்னாக்கா ப்ளூடூத் செட்டிங்ஸ்னு இருக்குது. ஸோ அதை போயிட்டு அதை வந்து என்டர் பண்ணுங்கள். ப்ளூடூத் ஆஃபில் இருக்குது. ப்ளூடூத்தை வந்து நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ப்ளூடூத் வந்து போய் நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பேரிங்கில் போயிட்டு பேரிங் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணாங்க, இந்த டிவைஸ் இது பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து இப்போ இதோட பேர் பண்ணோம். ஸோ இது பேர் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த ரெண்டு பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணாக்க நான் வந்து பேர் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணுற ரெண்டையுமே சேர்த்து பிடிச்சி இது எப்படி பேர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுங்கிறது தான் இப்படி வச்சுருக்கேன். பாருங்கள் இப்படி பேர் ஆகுதுன்னு இந்த ரெண்டு பட்டன் இருக்கு பாருங்கள். இந்த ரெக்கார்ட் பட்டனையும் இந்த C1 ப்ரோக்ராம் பட்டன் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது ஆன் பண்ணிக்கணும். இது பாருங்க, இது வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணோம்னா இந்த LED லைட் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது. நம்ம இப்போ வந்து பேர் பண்ணலாம் டீமே. ஆ பார்த்தீங்களா, இது பாருங்க Ulanzi IEE1C1 கனெக்டட் டிவைஸ் அப்படின்னு வருது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம். இதை அழுத்தினா ஓகே. இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இப்போ நம்ம வந்து பேரிங் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு செட்டிங்கும் பண்ண வேண்டியது இருக்குது. அது பண்ணால் தான் அது ஒர்க் பண்ணும். அந்த செட்டிங் என்ன அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், அதில் வந்து ரிமோட் ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல்னு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆன் மாற்றிக்கணும். பேர் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஸோ இது ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரிமோட் கண்ட்ரோல் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ரெக்கார்டிங் ஆகுதான்னு நீங்கள் பாருங்கள். பாருங்கள், இது வந்து இது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த ரெட் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ரெக்கார்டிங் பட்டன். ஸோ இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், ரெக்கார்டிங் வந்துச்சா? ஸோ ரெக்கார்டிங் ஆகுது. இப்போ திருப்பி நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த ரெக்கார்டிங் பேரும் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த ரிமோட் வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கு. இப்போ நான் வந்து இனிமேல் வந்து போய் போய் ஒவ்வொரு தடையும் நான் வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து மல்டி ஃபங்க்ஷன். இந்த ஸ்டுடியோவுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இதில் வச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் இப்படி வச்சு நம்ம வீடியோ எடுக்கணும்னாக்கா இது ப்ரெஸ் பண்ணால் போதும். அதனால இது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை மடிச்சிக்கிட்டு இது பாருங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இந்த பட்டனை வந்து நான் போய் இங்கே போய் ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள், தெரியுதா? இங்கே ரெக்கார்டிங் இதில் வந்து ரெக்கார்டிங் ஆகும் பாருங்கள், ரெக்கார்டிங் காமிக்குதா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ காம்பாக்டாக பாருங்க, டேபிள் அப்படியே வச்சு நம்ம பாட்டு வீடியோ எடுக்கலாம். இந்த ரிமோட் எடுத்துகிட்டு போயிட்டு கன்வீனியாக உட்காந்து நம்ம பாட்டு ரிமோட்டில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணாலும் பண்ணலாம். இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறான் பாருங்க, ஜூம் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ நான் வச்சுருக்கிறேன் பாருங்க, ஜூம் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கடைசியாக இதோட விலை விவரங்களை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து எல்லா கண்ட்ரிலையுமே இது சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் இது சேல் ஆகிட்டுருக்கு. மெயினாக வந்து அமேசானில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் கொடுக்குற விலை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் என்ன விலை விற்கிதுன்னு விசாரித்து உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. இது வந்து சோனியோட இந்த 2BT ஒரு ஒயர்லெஸ் ரிமோட் ட்ரைபாட் இருக்குது. ஸோ அந்த ரிமோட் ட்ரைபாடுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் இதை வந்து எடுத்துருக்கேன். வெயிட்டும் கம்மி, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்கலாம், ரிமோட் வந்து தனியாகவும் எடுக்கலாம். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். அதனால தான் இதை வாங்கியிருக்கேன்.
இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர் டாலரில் $62, மலேசியன் ரிங்கெட்டில் $149 ரிங்கெட்டும், யூஎஸ் டாலரில் $69, கனடியன் டாலரில் $75, இந்தியன் ருபீஸில் 6,890 விற்கிறாங்க. ஸோ இதுதான் ரேஞ்சு. ஓகேங்க, இது வந்து ஒரு சிம்பிளான கேட்ஜெட் தான். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ளூடூத் எதுலலாம் இருக்கோ, இப்போ மொபைலில் இருக்கிறதுல மொபைலுக்கு யூஸ் பண்ண முடியும், எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூடூத் இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து எல்லா கேமராஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும், ப்ளூடூத் இருக்கிற கேமராஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ப்ளூடூத் இல்லாத கேமராவில் இந்த பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த டாங்கிள் இருக்குது, இது வந்து ரிசீவரு. ஸோ இதை வந்து இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி, இந்த பின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி. ஸோ அந்த கேமராவில் மைக்ரோ யூஎஸ்பி இருந்துன்னா இது அதில் சொருவிட்டு நீங்கள் இதை பேர் பண்ணிங்கனாக்கா, இந்த ரிமோட்டை பேர் பண்ணிங்கன்னா பேர் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோவோ வீடியோ ஜூம் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கன்வீனியன்ட் தான். ஸோ இந்த ஒன்றை வாங்கி வச்சிங்கனாக்கா, இது நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னாக்கா, மெயினாக வந்து என்னுடைய ஸ்டுடியோக்காகவும் நான் வாங்கிருக்கேன். இப்போ வந்து ஜிவி ஒனில் தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இப்போ தான் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன், வாங்கினது மெயினாக அந்த ஜிஓனுக்காக இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இனிமேல் எடுக்க போகிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப கன்வீனியாக இருக்கும், ஏன்னா நான் ஒவ்வொரு போய் நான் வந்து ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு வந்து உட்காறேன். அதே மாதிரி திருப்பி ஆஃப் பண்ணும்போது திருப்பி போய் நான் ரெக்கார்ட் பட்டனை ஆஃப் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நான் வந்து கேமரா போய் ரீச் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ரிமோட் வந்ததுனால என்ன பண்ணாக்கா, நெக்ஸ்ட் டைம் ஆன் வச்சு என்ன பண்ண, அடுத்த வீடியோ எடுக்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நான் பேர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறவங்க போது இந்த பாருங்க, இந்த ரெட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நான் அங்கே கேமராட்ட போக வேண்டியதில் நான் பாட்டுக்கே பேசி ரெக்கார்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஓகே இப்போ தப்பாக பேசிட்டேன் கட் பண்ணணுன்னாக்கா டக்குன்னு எடுத்து திருப்பி நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட், இந்த ஒரு பர்பஸ்க்காக மெயினாக வாங்கினது, பிளாக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மல்டி பர்பஸ். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய யூடியூப் கண்டென்ட்டு டேட்டா ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. 100 விழுக்காட்டில் 10 விழுக்காடு தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதா டேட்டா எனக்கு சொல்லுது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ நிறைய தொடர்ந்து போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.